இன்னைக்கு நம்ம டேஸ்டான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் டிக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு கொடமிளகாய இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதை ஸ்கொயர் ஷேப்ல வெட்டி எடுத்துருக்கேன். அப்பதான் பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு சரியா இருக்கும். இதே மாதிரி வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பனீரையும் இதே ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 5 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கேன். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் வறுத்த கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் எலுமிச்சைச்சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர், குடமிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்தாச்சு. இதை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்கியூயர் எடுத்திருக்கேன். அதில் கொடமிளகாவை முதல்ல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பன்னீரையும் அதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். வெண்ணெய் இல்லைனா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ரோஸ்ட் பண்ணலாம். பன்னீர் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். அதனால இதை அடிக்கடி இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பன்னீர் எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிட்டு இதை பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.